வணக்கம், நான் மோகன். பள்ளியில் லினக்ஸ் தொடரோட அடுத்த நிகழ்படத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் இந்த பள்ளியில் லினக்ஸ் தொடரில் எப்படி வந்து ஒரு லினக்ஸ் மின்ட் அப்படின்ற ஒரு இயங்குதளத்தை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து டுவெல் போர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து முதல் பாடம் வந்து முடிச்சிருக்கோம். அதாவது கணினி என்றால் என்ன அப்படின்ற வந்து அந்த பாடம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த இரண்டாவது பாடம் வந்து பார்ப்போம், அதாவது எண்முறைகள். ஸோ இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம முக்கியமாக வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம், அதாவது படிக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்கெல்லாம் வந்து கணினி எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பாடத்தை ஒரு முறை படிங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பார்ப்போம். இப்போ இந்த பாடத்துக்கு முன்னாடி பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன, அதாவது எண்கள் அப்படின்னா என்ன, நமக்கு வந்து தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிற எண்கள் வந்து பதிம எண்கள் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது பதிம எண்கள்னால் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டெசிமல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஸோ நம்ம வீட்டில் வந்து வழக்கமாக வந்து ஃபேன்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபேன் இருக்கும் இல்லையா. அந்த ஃபேனுக்கு வந்து ரெகுலேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று வைப்போம் நம்ம. ஸோ அந்த ரெகுலேட்டர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரெகுலேட்டர் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டரில் வந்து அஞ்சு பொசிஷன் இருக்கும், ஜீரோன்னு இருக்கும், ஒன்னு இருக்கும், டூன்னு இருக்கும், த்ரீ இருக்குது, ஃபோர் இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருக்கும், அஞ்சு பொசிஷன் இருக்கலாம் இல்லை நாலு பொசிஷன், நீங்கள் அது ஒவ்வொரு ரெகுலேட்டர் பொறுத்துன்னு வச்சுக்கலாம். ஸோ அஞ்சு பொசிஷன்னா அஞ்சு நிலைகள் வந்து இருக்கும் அந்த ரெகுலேட்டரில், அஞ்சு நிலைகள். அதாவது பூஜ்ஜியம்னு ஒரு நிலை, அந்த நிலையிலேருந்து நாலு நிலை வரைக்கும் வரும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பத்து நிலைகளை வந்து கொண்டது. ஸோ பூஜ்ஜியம், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது. ஸோ என்ன என்கிட்ட இருக்கிற இந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துலேருந்து ஒம்பது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை கூட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த இது இங்கே இங்கே இருக்கிற நம்பர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது உங்களால் வந்து பூஜ்ஜியத்துலேருந்து ஒம்பது அப்படின்ற நம்பர் வரைக்கும் உங்களால் வந்து இந்த நிலைகளை வந்து எழுத முடியும். ஆனால் மொத்தம் வந்து எத்தனை நிலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து நிலைகள் இருக்குது. நீங்கள் கை விட்டுட்டு நீங்கள் பூஜ்ஜியத்துலேருந்து என்ன ஆரம்பிச்சிங்கன்னா ஒம்பதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பத்தாவது விரலை வந்து நிற்கும். ஸோ அதாவது பத்து நிலைகள் இருக்குது. ஆனால் அந்த எழுத்துக்கள் நம்பர், அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் வந்து உங்களால் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இந்த ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 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 என்ன சொல்கிறோம்னா அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அது வந்து இப்படி தான் இப்போ பதின்ம எண் முறையில் வந்து இப்படி தான் வந்து நம்பர்ஸை வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு, அதாவது ஒரு ரெகுலேட்டரை வச்சுக்கிட்டு நம்மளால் பத்து நிலைகளை வந்து சொல்ல முடியும். ஆனால் நம்பர் வந்து பூஜ்ஜியத்துலேருந்து ஒம்பது வரைக்கும் சொல்ல முடியும் அப்படின்றது வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சரிடா, இப்போ வந்து ஒம்பது வரைக்கும் வந்துருச்சு, நம்ம வந்து பத்து எழுதுவோம், நூறு எழுதுவோம், ஆயிரம் எழுதுவோம், எவ்வளோ நிறைய நம்பர் வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா. நீ ஒம்பது வரைக்கும் தான் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்ட, பத்து வந்து எப்படி வருது அப்படின்னா இப்போ அதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன். பட் ஆனால் முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெகுலேட்டருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ஒரே ஒரு ரெகுலேட்டர் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. ஸோ இந்த ஸ்தானத்துக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பத்தின் மடங்கு பூஜ்ஜியம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிற
ஒரு ரெகுலேட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்து வந்து இப்போ 10 வர வைக்கணும் அப்படின்னா, அடுத்து நான் வந்து இன்னொரு ரெகுலேட்டரை வந்து நான் இங்கே வந்து வரைகிறேன். இப்போ இந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அதுவும் வந்து 0 9 வரையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ரெகுலேட்டர் தான் இங்கே இருக்குது. ஆனால் இதோட பவர் வந்து இன்னும் அதிகம், இந்த 9 விட இன்னும் அதிகமாக நம்ம பவர் வேணும், ஃபேனுக்கு பவர் வேணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டருக்கு வரணும், அடுத்த ரெகுலேட்டருக்கு வரணும். அடுத்த ரெகுலேட்டர் தான் வந்து அதிகம் ஹை பவராக இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேட்டர் இது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ஸ்தானத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 10 × 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து இதே மாதிரி ஒரு சேம் ரெகுலேட்டர், 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஆனால் என்னென்னா இது ஹேண்டில் பண்ணுற பவர் ரேஞ்ச் வந்து வேறு, 10 × 1 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது ஹேண்டில் பண்ணுது, இது 10 × 0 ரேஞ்சை வந்து இது ஹேண்டில் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் 10 வரைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நான் இங்கே வந்து 1 அப்படின்னு வச்சுட்டு இதில் வந்து 0 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 10 வந்துடும். ஸோ எப்படி வருதுன்னா, இங்கே நான் இதில் வந்து நான் 1 வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், இங்கே 1 வைக்கிறேன். சரி, 2 வைக்காமல் சப்போஸ் நான் 2 வைக்கணும் வச்சுங்க, 1 2 வைக்கணும் வச்சுங்க, அந்த இடத்துல நான் 2 வைக்கிறேன், 1 பதில் நான் இங்கே 2 வைக்கிறேன், இங்கே வந்து நான் 4 வைக்கிறேன், இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே 4 வைக்கிறேன் வச்சுங்க, இங்கே 2 இங்கே 4, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ இது 2 இருக்கு இல்லையா, 2 × 10 × 1 அப்படின்னு இதை நான் கணக்கு போடணும். இதில் வந்து 4 × 4 அதாவது 4 × 10 × 0 அப்படின்னு இது அது வந்து கணக்கு போடணும். ஸோ அந்த டோட்டல் இந்த இங்கே ரெண்டுத்துலேயும் இப்போ வச்சுருக்கிற அந்த நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுவும் இது எல்லாமே வந்து நிலை தானா, இங்கே வந்து நான் 2 நிலையில் வந்து வச்சுருக்கேன், அந்த முள்ளை வந்து 2 நிலையில் வச்சுருக்கேன், இங்கே வந்து 4 நிலையில் வச்சுருக்கேன். அப்போனா மொத்த பவர் வந்து எவ்வளோ போகுது அப்படின்னா, இங்கே 2 × 10 × 1 இதோட பவர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 × 1 10 × 1 வந்து 10 × 2 வந்து 20, ஓகேங்களா? 20 இது வந்து 20 கூட்டல் இங்கே வந்து 4 இருக்கு, 10 × 0 இருக்கு. 10 × 0 அதாவது நீங்கள் பவர் நமக்கு படிச்சிருந்தோம்னா தெரியும், எந்த ஒரு நம்பரோட மடங்கு வந்து 0 இருந்தாலும் அந்த அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4 × 1 அப்போன்னா என்ன வரும்னா 4 × இது வந்து ஈக்குவல் டு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு 4 × 1 ஸோ அப்போ 4 × 1 வந்து என்னன்னா 4. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 24. ஸோ இப்போ இங்கே இருக்கிற அந்த ஸ்டேட், இங்கே இருக்கிற அந்த நிலை, இந்த ரெண்டு ரெகுலேட்டரையும் வச்சுக்கிட்டு நான் இங்கே காமிச்சிருக்கிற நிலை என்னன்னா 24 அப்படின்ற பவரை வந்து இப்போ வந்து இந்த ரெகுலேட்டருக்கு அந்த ஃபேனுக்கு வந்து நம்ம இப்போ அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பதிம எண்களோட அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பதிம எண்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 10th அதாவது 1வதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் இருக்குது. ஒவ்வொரு நம்பர் நம்ம சப்போஸ் 110 எழுதுனா கூட அந்த 110 எழுதணும்னு வச்சுங்களேன். ஸோ 110 வேணாம், 284 அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த வந்து 4 இருக்குது, இதில் வந்து 80 இருக்குது, இதில் வந்து 200 இருக்குது, இது மூணுத்தையும் கூட்டினாதான் 284. ஸோ இந்த 4க்கு பின்னாடி என்ன இருக்குன்னா 4 × 10 × 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சாணம் வந்து நம்ம பண்ணோம்,
8 × 10 1 இருக்குது, அதாவது 80 இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம். 2 × 10 3 இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு ரெகுலேட்டரை வச்சுக்கிட்டு நம்மளால் 10 நிலையில் சொல்ல முடிஞ்சு. இப்போ இந்த ரெண்டு ரெகுலேட்டருக்கு, ஸோ இந்த ரெண்டாவது ரெகுலேட்டரில் சப்போஸ் வந்து இங்கே 9 இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே வந்து 9 இருக்குது அப்படின்னா 9 × 10 1 அப்படின்னு இங்கே வைக்கிறோம். அதே மாதிரி 9 × 10 0 அப்படின்னு வைக்கிறோம் வச்சுங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 9 × 10 1 வந்து 90 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 9 × 10 0, எந்த நம்பரோட மடங்கு 0 இருந்தாலும் அது 1. அப்போ 9 × 1 வந்து 9. ஸோ இது வந்து 99 அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு. இதுதான் வந்து நம்ம நம்பரால் வந்து மேக்ஸிமம் அந்த நிலையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணது வந்து 99 வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு ரெகுலேட்டரை வச்சுக்கிட்டு 99 வரைக்கும் நம்ம நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, பூஜ்ஜியம்ன்றது வந்து ஒரு நிலை அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் பூஜ்ஜியத்தையும் நாம் இங்கே சேர்த்துக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை நிலைனா, மொத்தம் 100 நிலைகளை வந்து நம்ம இந்த ரெண்டு ரெகுலேட்டரை வச்சுக்கிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நம்பரில் வந்து 99 வரைக்கும் நம்ம இதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பதின்ம எண்முறைகளில் பதின்ம எண்கள் அப்படின்னா இது பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த நிகழ்படத்தில் நம்ம இரும எண்முறைகள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவோம். நன்றி.